ஈவினிங் டைம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஊர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நாமக்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது, அதுதான் சுண்டல். அந்த சுண்டலுக்கு ரொம்ப பேர் போன ஒரு கடை தான் வந்து நம்ம ரங்கநாதர் சந்நிதியில் இருக்கிற மந்திராலயம் சுண்டல் ஸ்டால். ஸோ இந்த மந்திராலயம் சுண்டல் ஸ்டாலில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்வீட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம நாமக்கல்ல மந்திராலயம் சுண்டல் கடை, மந்திராலயா ஸ்வீட்ஸ் அண்ட் சுண்டல் கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ரங்கநாதர் சந்நிதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரங்கநாதர் சந்நிதியில் நீங்கள் படி ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு தள்ளுவண்டி கடை தான் நம்ம மந்திராலயா ஸ்வீட்ஸ் அண்ட் சுண்டல் கடை. நாமக்கல் மக்களுடைய மனதில் இடம் பிடித்த இந்த மந்திராலயா ஸ்வீட்ஸ் அண்ட் சுண்டல் ஷாப் வந்து அதனுடைய உரிமையாளர் இருக்கிறார். ஸோ நம்ம அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்னு. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் கேசவன் சார். கேசவன், அதாவது நம்ம கடை வந்து ரொம்ப நாமக்கலையும் தாண்டி ரொம்ப பிரபலமாக இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சுண்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்க சார்? ஸ்வீட் பூரி ஃபேமஸ் சார். ஸ்வீட் பூரி வேறு எங்கேயுமே கிடையாது. சரிங்க. அப்புறம் ஜிலேபி. ஜிலேபி, முந்திரி கேக், முந்திரி பாதாம் அல்வா, பாதாம் மற்றதில் நார்மல் ஜிலேபி லட்டு மைசூர் பேக் இதெல்லாம் போடுவோம். சரிங்க. இந்த பூரி வந்து ஸ்பெஷல் சார். பூரி ஸ்பெஷல் சார். 40 வருஷம் பாரம்பரியம் சார். சரிங்க. 45 வருஷம் இருக்கும். எங்கள் அப்பா ஆரம்பித்து தம்பி செஞ்சு நாங்கள் செய்கிறோம். எங்கள் பையன் வந்துட்டான் அடுத்து. சரிங்க. அது செஞ்சு செஞ்சு அப்படியே குவாலிட்டியாக செய்யணும்னு செஞ்சு நினச்சி செஞ்சு. சரிங்க. அது மாதிரி வந்து அப்புறம் உங்கள் கடையில் அந்த சுண்டல் சுண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுண்டலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது செய்கிறது அவங்க தான். சரி மேடம், மிஸ்டர் பாப்பா. ரொம்ப ஃபேமஸான இந்த சுண்டல், அது எப்படி பண்ணுறீங்க, அதோட கொஞ்சம் ரகசியம் சொல்லுங்கள். அதாவது என்னென்ன? சரிங்க. இந்த மிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த கேரட், வெங்காயம், சரிங்க, இஞ்சி, பச்சை மிளகா, சரிங்க, அரைச்சி ஊற்றுறது. சரி. கேரட் வெங்காயத்தையும் போட்டு இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி ஊற்றுறது. சரிங்க. அவரோட அதுக்கு மேலே கைப்பக்குவம் தான். கைப்பக்குவம் பெரியவங்க காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்கனால அது அப்படியே வருது. அது அப்படியே செஞ்சு அவ்வளோதாங்க. வேற இந்த போலி பற்றி சொல்லுங்களேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போலி வந்து தேங்காய் போலி, பருப்பு போலி, ஸோ இதை மாதிரி ஒரு கல்லில் ஒரு மாதிரி பண்ணி பண்ணுற ஒரு போலி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன போலி, இதோட பேஸ் பற்றி சொல்லுங்களேன். மக்மல் போரின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பா காலத்துலேருந்து செஞ்சுட்டு. சரிங்க. அது வந்து மைதா மாவு, டால்டா, இந்த ஜீரா இதுதான், வேறு எதுவும் கிடையாது. வீட்டில் சப்பாத்தி போட்டோமா தேய்ச்சி எண்ணெயில் பொறிச்சி ஜீரால் நினைக்கிறது, உள்ளே வந்து பொட்டுக்கலாம் மாவு வைப்பாங்க. சரிங்க. அவ்வளோ. அந்த போலியோட ப்ரைஸ் என்ன? அது 20 ரூபா தான். 20 ரூபா கடையில் போலி 20 ரூபா, முந்திரி கேக்கும் கோதுமல்வாவும் 20 ரூபா தான், பாதாமல்வாவும் 20 ரூபா தான், எல்லாமே 20 ரூபா தான். கிலோ வாங்கினா பாதாமல்வா 800 ரூபா. சரிங்க. கோதுமல்வா 350 ரூபா. சரிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இது வெயிட் வெயிட் கிடையாது, பீஸ் கணக்கு தான் பூரி. ஜிலேபி கிலோ வாங்கினா 360 ரூபா. சரிங்க. இது எல்லா நாளும் இருக்குங்களா இல்லை ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னு? ஞாயிற்றுக்கிழமை லீவு. அது வேறு என்னென்ன காரம் இருக்குது? மிக்சர், காரை செய்வோம், தூள் பக்கடா, தூளை கிழங்கு மட்டும் யூனிங் போட்டு வருவோம். சரிங்க. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு டெய்லி அன்னி முடிச்சிருவோம். கஸ்டமர் தான் கடவுள். சரிங்க. ரொம்ப நிற்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்தளவுக்கு வரது காரணம் அவங்க தான். சரிங்க. லாபத்தை எதிரா காரணம் பியூர் எத்திலையுமே எந்த 1% கூட மிக்சிங் இருக்காது. சரிங்க. கலப்படமே கிடையாது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா கட்டப்பதி ஆயில், காரம் எல்லாமே தான், ஸ்வீட்டுக்கு அதே ஆயில். சரிங்க. மற்ற முந்திரி கேக்கு, கோதுமல்வா, பாதாம் அல்வா, மைசூர் பக்கத்தில் பியூர் கீ. ரேட் பெரிய கடையை விட நம்மளது ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகமாக இருக்குது. ஆமாம். அதனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க சார். நல்லாயிருக்கு. கடை வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குது சார்? ஆரம்பத்தில் 4 மணிக்கு வந்தோம், 9 வரைக்கும் வந்தோம். சரிங்க. அப்புறம் ஆளுங்க யாரும், நாங்கள் மட்டும் தான் லேபர் கிடையாது. சரிங்க. லேட்டாக லேட்டாக சார் கடையை சுற்றி வந்துருந்தேன். சரிங்க. அப்புறம் ஒரே இங்கே இப்போ 7 மணி ஆயிருந்து சார். ஒரு 1 ஹவர் தான், 1.5 மணி நேரம் இருக்கும். 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் சுண்டல் சாப்பிடலாம். ஸோ அந்த 9 மணி வரைக்கும் அந்த சுண்டல் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்குது. சுண்டல், போலி, மிக்சர், காரம், அதுதான் போண்டா. அந்த மாதிரி போண்டா வந்து அந்த சுண்டலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சார் தனியாக உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடையில் வந்து ஸ்வீட்டில் வந்து முந்திரி கேக்கும் போலியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க பண்ணுற அந்த கைப்பக்குவம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்ம நாமக்கல்ல வந்து நீங்கள் வந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்கிற ஒரு ஸ்வீட்டும் அது கூட அடுத்ததாக சாப்பிடக்கூடிய அந்த சுண்டலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் நிச்சயமாக இதனுடைய டேஸ்ட்டை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும்.